ராமர் கோவில் அயோத்தியில் அவன் கட்டியதற்கு காரணமே தமிழ்நாட்டில் வைணவத்தலங்களாக கருதப்படுகிற திருவரங்கத்திற்கும் சைவ திருத்தலங்களாக போற்றப்படுகிற ராமேஸ்வரத்திற்கும் ஈடில்லை. இந்தியாவிலேயே திருவரங்கத்திற்கு ஈடான கோவில் இந்தியாவில வேற எங்கும் கிடையாது. ராமேஸ்வரத்தை மாதிரி ஒரு கோவில் இந்தியாவில எங்கும் கிடையாது. இதற்கு போட்டியாக வட இந்தியாவில் ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்றுதான் அயோத்தியில ராமர் கோவில் கட்டியிருக்கான். இந்த பழனி தைப்பூசத்திற்கு பழனிக்கு போகிற பக்தர்கள் அலையலையாக போகிறார்கள், காலில் செருப்பில்லாமல் போகிறார்கள், நள்ளிரவிலும் பயணித்து நடந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி தாராபுரத்தை சார்ந்த அன்வர் அலி என்கிற பெரியவர் பாய் வியாபாரம் செய்கிறார். அவர் பாய் தான், வியாபாரமும் பாய் தான், பாய் வியாபாரம் செய்கிறார். காலையில 7 மணிக்கு தொடங்கி 11 மணி வரைக்கும் கடையில் இருக்கிறார். 65 பிளக் பாயிண்ட் பொருத்தினர். எதுக்கு? பாதசாரிகளாக வருகிற பழனிமலைக்கு வருகிற பக்தர்களுக்கு இந்த செல்போன்ல சார்ஜ் ஏத்துறதுக்கு 65 பிளக் பாயிண்ட் யார் போட்டது? தாராபுரத்தை சார்ந்த அன்வர் அலி. பழனி தைப்பூசத்திற்கு முருகா என்கிற திருநாமத்தை உச்சரிப்பவனுக்கு ஒரு முஸ்லீம் அவனுடைய செல்போனுக்கு பிளக் பாயிண்ட் பொருத்துவதற்கு முன்வருகிறார் என்றால் இதற்கு பெயர் தான் தமிழ்நாடு, இதற்கு பெயர் தான் எங்கள் பண்பாடு. ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர், ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர்ல தண்ணீர் அகமது என்று ஒருவன் துவாரகா பீடத்திலிருந்து புனித நீர் எடுத்து அயோத்தி கோவிலுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரில் இருந்து இந்தியாவிற்கு போஸ்டல் அஞ்சல் சேவை கிடையாது. ஆனால் துவாரகா பீடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட புனித நீரை அயோத்திக்கு கொண்டு சேர்ப்பது எப்படி என்று அவர் யோசித்த பொழுது அஞ்சல் சேவை மறுக்கப்பட்ட நிலையில் அவருடைய மகள் லண்டனில் இருக்கிறாள். அவருடைய பெயர் மகரிம். லண்டனில் இருக்கிற மகளுக்கு அனுப்பி லண்டனில் இருக்கிற மகள் லண்டனில் இருக்கிற ஒரு காஷ்மீர் பண்டிட்டில் அந்த புனித நூரை கொடுத்து பிரதிஷ்டைக்கு பயன்படுத்த சொல்லுங்கள், எங்க வாப்பா அனுப்பி வச்சதுன்னு மகரிப்பு சொல்லுகிறார். இதுதான் இந்தியா. இந்த இந்தியாவுக்கு ஆபத்து வந்துடும். அதுக்கு தான் இந்தியா கூட்டணின்னு நாங்க ஒரு கூட்டணியை செட் பண்ணி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகிட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு, தொகுதி பங்கீடு செய்தச்சு, மறுமலர்ச்சி திமுகவுக்கு தொகுதி பங்கீடு முடிஞ்சு போச்சு, இந்திய கம்யூனிஸ்டுக்கு முடிஞ்சிச்சு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு முடிஞ்சிச்சு. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையோடும் இருக்கிறது. ஆனா அந்த கூட்டணி கதவு திறந்து இருக்குங்கிறான் அமித்ஷா. ஜெயக்குமார் சொல்லுகிறான் கதவை சாத்திட்டம்னு. அவனுக்கு கதவே கிடையாது, கதவை சாத்திட்டம். இப்ப அண்ணாமலை சொல்லுகிறார் கதவு மட்டுமல்ல ஜன்னலும் திறந்திருக்குங்கிறான். ஜன்னலும் திறந்திருக்குன்னு இன்னைக்கு சொன்ன அண்ணாமலை நாளைக்கு கக்கூசும் திறந்திருக்குன்னு சொல்லுவான். இன்னைக்கு திரிசங்கு சொர்க்கத்தில் பிஜேபி கட்சி நிற்கிறது. ஏதோ ஆட்சிக்கு வந்துடுறது மாதிரியும் அவர் தான் இன்னும் பிரதமர் மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்கான். சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களை எல்லாம் விலைக்கு வாங்கிட்டான். இவ்வளவு பெரிய ஏற்பாடு, இந்த பேச்சை ஏதாவது ஒரு தொலைக்காட்சி, இந்த மேடையினுடைய எழிலார்ந்த அழகு, பெரியார் அண்ணா கலைஞர் அண்ணன் ஸ்டாலின் உதயநிதியினுடைய மின்சார ஒளியில் மின்னுகிற இந்த கண்கொள்ளா காட்சி நாளைக்கு ஒரு தொலைக்காட்சியில் முழுசுமா போடுவானா? போடமாட்டான். ஆனா இந்தியாவில் அவர் தான் பிரதமர்னு திருப்பியும் சொல்றான். அதுக்கு இன்னைக்கு 100 ரூபா உங்களை ஏமாத்துறதுக்கு கேஸ் சிலிண்டருக்கு விலை குறைச்சிருக்கான். ஒரு கழுதைக்க முதுகில அழுக்கு துணியை கெட்டி சுமந்து ஆற்றுக்கு கூட்டிட்டு போறான். கழுதையால சுமக்க முடியல, அதுக்கு கால் நுண்டுது, கீழே விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. கழுதை மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. அப்ப அந்த கழுதையை கொண்டு போறவன் மேல இருந்து ஒரு டவ்வலை மட்டும் எடுத்து கீழே போட்டுட்டு சுமையை இறக்கியாச்சுன்னு கழுதை ஏமாத்தினது மாதிரி உங்களை கழுதைன்னு நினைச்சிட்டு 100 ரூபாய் குறைச்சி இன்னைக்கு ஏமாத்த பாக்குறான். நாங்கள் கழுதை அல்ல, நாங்கள் கற்பூர புத்தி உள்ளவர்கள். எங்கள் காலை வாருவதற்கு நீ எத்தரிக்கிறாய்? உன்னுடைய 6 கால்களை வெட்டி சாய்ப்பதை தவிர இந்த யுத்தத்தில் எங்களுக்கு வேறு நோக்கமில்லை என்பதை வருகிற யுத்த காலத்தில் நீங்கள் தீர்ப்பாக எழுதுங்கள். சிவராத்திரி திருநாளில் அறநிலையத்துறை அமைச்சர் ஏதாவது சிவன் கோவிலில் இருப்பார் என்றால் அவர் திமுக மேடையில் தலைவர் பிறந்த நாள் கூட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். இதற்கு பேர் தான் சேகர்பாபு. இன்றைக்கு நான் திக்கெல்லாம் புகழுகிற திருநெல்வேலி சீமையில் ஒரு புகழ்பெற்ற மகளிர் கல்லூரியில் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு உரையாற்றுவதற்கு ஒப்புதலும் இசைவும் தந்திருந்தேன்.
நாளைக்கு தேதி பெற்றுக்கொண்ட மாவட்ட செயலாளர் சேகர்பாபு 8ஆம் தேதியே வர வேண்டும் என்று கேட்டபொழுது என்னால் அதை தட்டாமல் இருக்க முடியவில்லை. ஆகவே மகளிர் தின விழா கல்லூரி நிகழ்ச்சிக்கு இன்னொரு சொற்பொழிவாளரை பயன்படுத்த சொல்லிவிட்டு நான் சென்னைக்கு பறந்து வந்தேன். இன்றைக்கு உலக மகளிர் தினம். இந்த கூட்டத்தில் ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் வெள்ளம் போல் திரண்டு வந்திருக்கிறீர்கள். அது மகளிர் தினம் என்கிற காரணத்தாலா இல்லை, இலவச பேருந்து பயணத்திற்கு வாய்ப்பு தந்த தலைவருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்கிற உணர்வாலா? குடிகார கணவனோடு குடும்பம் நடத்துவது எப்படி என்று கைப்பிசைந்து கொண்டிருந்த ஒரு தாய்க்கு நான் தருகிறேன் உனக்கு 1000 ரூபாய் என்று உரிமை தொகை தந்த அண்ணன் ஸ்டாலின் பிறந்தநாளில் கலந்து கொள்ள வேண்டியது எனது கடமை என்று வந்திருக்கிறீர்களா? நான் அறிய மாட்டேன். ஆனால் இன்றைக்கு தலைவர் ஸ்டாலின் அவர்களின் 71வது பிறந்த நாள். அவர் 70ஐ எட்டுவதற்கு முன்னாலே இமயத்தை எட்டிய தலைவர். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்வதற்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம். சூரியன் பிறந்த நாளை பகல்கள் கொண்டாடுவதைப் போல, நீரின் பிறந்த நாளை வேர்கள் கொண்டாடுவதைப் போல, இயலின் பிறந்த நாளை ஏடுகள் கொண்டாடுவதைப் போல, இசையின் பிறந்த நாளை வீணைகள் கொண்டாடுவதைப் போல, நாட்டியத்தின் பிறந்த நாளை சலங்கைகள் கொண்டாடுவதைப் போல, நெல்லின் பிறந்த நாளை நாற்றுகள் கொண்டாடுவதைப் போல, தேனின் பிறந்த நாளை கரும்புகள் கொண்டாடுவதைப் போல, நிழலின் பிறந்த நாளை மரங்கள் கொண்டாடுவதைப் போல, காலத்தின் பிறந்த நாளை கடிகாரங்கள் கொண்டாடுவதைப் போல, கோலத்தின் பிறந்த நாளை புள்ளிகள் கொண்டாடுவதைப் போல, பெரியாரின் பிறந்த நாளை சுயமரியாதை கொண்டாடுவதைப் போல, அண்ணாவின் பிறந்த நாளை ஏடுகள் கொண்டாடுவதைப் போல, கலைஞரின் பிறந்த நாளை எழுதுகோள்கள் கொண்டாடுவதைப் போல, தலைவர் ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு நாம் இங்கே கூடியிருக்கிறோம். அவருடைய பெயர் ஸ்டாலின். ஒரு குழந்தைக்கு பெயர் வைப்பதென்றால் ஒரு அர்ச்சகரை அழைத்து வந்து பெயர் சூட்டச் சொல்வார்கள். அந்த ஊரில் இருக்கிற ஒரு பெரியவரை அழைத்து எங்கள் குழந்தைக்கு பெயர் சூட்டுங்கள் என்பார்கள். இல்லாவிட்டால் ஒரு அரசு அதிகாரியை அழைத்து வந்து குழந்தைக்கு பெயர் சூட்டச் சொல்வார்கள். அண்ணன் ஸ்டாலின் பிறந்தார். அந்த நேரத்தில்தான் சோவியத் சொர்க்கத்தின் அதிபர் The one steps enough for me. வால்கா நதிக்கரை ஓரத்தில் சூழ்கொண்ட புரட்சிக்கு தலைமை தாங்கி ஜார் என்று சொல்லக்கூடிய சக்கரவர்த்தியை சட சடவென்று வீழ்த்தி ஒரு யுக புரட்சிக்கு தலைமை தாங்கிய மாவீரன் லெனினுக்கு பிறகு சோவியத்து சொர்க்கத்தில் அவர் வகுத்த பாதையில் பயணிப்பதற்கு அதிகராக பொறுப்பேற்றுக் கொண்ட ஜோசப் ஸ்டாலின் மறைந்தார். அவர் மறைந்த பொழுதில் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்துவதற்கு கடற்கரையில், சென்னை மெரினா கடற்கரையில், கடலும் திடலும் தோற்க லட்சக்கணக்கான மக்கள் அங்கே சங்கமித்திருந்தார்கள். அந்த விழாவில் தலைவர் கலைஞர் அன்றைக்கு பேசினார். சோவியத் அதிபர் ஸ்டாலின் மறைந்ததற்கு புகழஞ்சலி செலுத்துவதற்கு திமுகவின் சார்பில் இங்கே நான் வந்திருக்கிறேன்.
இந்த நாளில்தான் எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கிறான், அவனுக்கு ஸ்டாலின் பெயரை சூட்டுகிறேன் என்று 10 லட்சம் மக்கள் மத்தியில் பெயர் சூட்டப்பட்ட தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள். ஸ்டாலின் அவர்கள் மார்ச் 1 பிறந்தார். மாதங்களின் பெயருக்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்கிறது. ஜெகமஞ்ச போரிட்ட ஜூலியஸ் சீசர் அவன் பிறந்த தினத்தை வைத்துத்தான் ஜூலை மாதம் என்று பெயர் சூட்டினார்கள். மகத்தான வீரன் அகஸ்டஸ் அவன் பிறந்ததை வைத்துத்தான் ஆகஸ்ட் என்று பெயர் சூட்டினார்கள். ஆனால் அண்ணன் ஸ்டாலின் மார்ச் 1 பிறக்கிறார். அவர் மார்ச் திங்கள் 1 பிறக்க வேண்டும் என்பதற்காகவே பிப்ரவரி தன்னுடைய ஆயுளை 28 இறக்கி கொண்டது. அண்ணன் ஸ்டாலின் 1 பிறந்தார். ஒரு இருண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் விடுவதற்கு, 100 வரப்புகளை கடந்து கொண்டிருக்கின்ற, எனக்கு தெரிந்து உலக சரித்திரத்தில் ஒரு சமூகம் சார்ந்து சிந்திக்கிற ஒரு மகத்தான இயக்கம், திராவிட இயக்கத்தை போல இன்னொரு இயக்கம் இல்லை. அந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பை காலம் இன்றைக்கு அவருடைய தோளில் திணித்திருக்கிறது. அவருக்கு இன்றைக்கு பிறந்த நாள். பாடும் பறவைகளே, பறைசாற்றுங்கள், எங்கள் அண்ணன் ஸ்டாலினுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். ஓடும் மேகங்களே, உறக்க சொல்லுங்கள், எங்கள் தலைவர் ஸ்டாலினுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். திருந்து திரும்ப திரும்ப கரைக்கு மோதுகிற அலைகளே, ஆரவாரம் செய்யுங்கள், எங்கள் அண்ணன் ஸ்டாலினுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். குந்தி குரலெடுத்து கூவுகிற குயில்களே, கூவுங்கள், எங்கள் தலைவர் ஸ்டாலினுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். புள்ளி கலாபம் விரித்து ஆடுகிற மயில்களே, அகவுங்கள், எங்கள் தலைவர் ஸ்டாலினுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். குதித்து கும்மாளம் போட்டு கீழே விழுகின்ற குற்றாலமே, கொட்டி முழக்கு, எங்கள் தலைவர் ஸ்டாலினுக்கு இன்றைக்கு பிறந்த நாள். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதிலே கூட நாஞ்சில் சம்பத்திற்கு ஒரு சுயநலம் இருக்கிறது. என்ன சுயநலம் என்றால், அவர் வாழ்ந்தால்தான் இனிமேல் தமிழ் இனமும் தமிழ் மொழியும் வாழும். இனப்பகைவர்கள் சல்லடம் கட்டி கொண்டு களத்திலே நிற்கிறார்கள். ஒரு தேசிய இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட ஒரு ஆட்டுக்குண்டி அண்ணன் ஸ்டாலினுக்கு சவால் விடுகிறது. இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் மோடி ஒரு மனச்சாட்சியை இழந்த மனிதன், ஒரு இதயத்தை கீழே இறக்கி வைத்த காட்டுப்பிராண்டிக்கு சமமானவன், இன்னும் சொல்ல போனால் இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை பாழ்படுத்தியவர், இந்தியாவினுடைய கோபுரப் பெருமையை குட்டிச்சுவராக்கியவர், சர்வதேச அரங்கத்தில் இந்தியாவினுடைய மதிப்பிற்கும் மானத்திற்கும் ஊனத்தை ஏற்படுத்தியவர். ஒரு 10 காலம் இந்த நாட்டில் அவர் அதிபர். ஒரு 23 சர்வதேச பல்கலைக்கழகங்களில் டாக்டர் பட்டம் பெற்றவர் டாக்டர் மன்மோகன் சிங். தி நியூ எக்கனாமிக் பாலிசி, புதிய பொருளாதார கொள்கைக்கு முகம் தந்தவர் டாக்டர் மன்மோகன் சிங். அதிலிருந்து பேசியதில்லை. ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அவர் தன்னை ஆட்படுத்திக் கொண்டதில்லை. நாடாளுமன்ற தேர்தலில் டெல்லியில் அவர் களத்தில் நிற்கிறார். கையில் காசு இல்லை. உலக புகழ்பெற்ற சீக்கிய எழுத்தாளன் குஷ்வந்த் சிங், டாக்டர் மன்மோகன் சிங்கினுடைய நண்பர்,
தன்னுடைய நண்பரை டாக்டர் மன்மோகன் சிங்கிடம், குஷ்வந்த் சிங்கிடம் அனுப்பி என்னுடைய தேர்தல் செலவுக்கு ஏதாவது உதவுங்கள் என்று குஷ்வந்த் சிங்கிடத்தில் அனுப்பி வைக்கிறார். எழுத்தாளர் குஷ்வந்த் சிங் டாக்டர் மன்மோகன் சிங்கிடம் இதை கொண்டு கொடுங்கள் என்று ஒரு தொகையை கொடுத்து விடுகிறார். தேர்தல் நடந்தது. டாக்டர் மன்மோகன் சிங் தோற்று போனார். என் பெருமைக்குரியவர்களே, தேர்தல் தோல்வியில் ஏற்பட்ட அயர்வும் சோர்வும், தன்னை விட்டு விலகுவதற்கு முன்னாலே குஷ்வந்த் சிங்கிடத்தில் பெற்றுக்கொண்ட நிதியை, இந்த பணம் எனக்கு பயன்படவில்லை என்று சொல்லி குஷ்வந்த் சிங்கிடத்தில் திருப்பி கொடுத்த ஒரே நேர்மையாளன் டாக்டர் மன்மோகன் சிங். அவர் 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்த பொற்காலத்தில், நான் பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் சொல்லுகிறேன், 107 தடவை பத்திரிகையாளர்களை சந்தித்திருக்கிறார். மோடி 10 ஆண்டு காலத்தில் இதுவரைக்கும் ஒரு பிரஸ் மீட், பத்திரிகையாளர்களை சந்திக்கிற வைபவத்தையே இன்னும் நடத்தவில்லை. பாராளுமன்றம், ஏற்கனவே நமக்கு ஒரு பாராளுமன்றம் இருக்கிறது. உலக நாடுகளில் அமெரிக்கா, இந்த பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா, துபாய், பஹ்ரின், அபுதாபி, குவைத், சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு இலக்கிய பயணம் செய்து வந்தவன் நான். அமெரிக்கா, அங்கெல்லாம் இருக்கிற பாராளுமன்ற கட்டிடத்தை ஒரு வரலாற்று பார்வையோடு பார்ப்பதற்கு ஆசைப்பட்டு சென்று பார்த்தேன். ஒரு உண்மையை உங்களுக்கு முன்னால் உரக்கச் சொல்லுகிறேன். இந்திய பாராளுமன்றத்தைப் போல வனப்பும் வலிமையும் வசீகரமும் கொண்ட பாராளுமன்ற கட்டிடம் உலகத்தில் எந்த நாட்டிலும் இல்லை. அந்த பாராளுமன்ற கட்டிடம் இருக்கும் பொழுதே சென்ட்ரல் விஸ்டா என்கிற பெயரில் 25,000 கோடி ரூபாய்க்கு ஒரு புதிய பாராளுமன்றத்தை கட்டியிருக்கிறார்கள். 1,000 ரூபாய் கொடுத்து ஒரு வெள்ளி மூக்குத்தி வாங்குவதற்கு உங்களுக்கு வசதி இல்லை. சிறுநீரகம் செயலிழந்து போன சைக்கிள் ரிக்ஷாவை ஓட்டுகிற கணவனுக்கு டயாலிசிஸ் செய்வதற்கு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு ஒரு கார் பிடிப்பதற்கு உங்களுக்கு வசதி இல்லை. சிவராத்திரி திருவிழாவில் கபாலீஸ்வரத்திற்கு திருவான்மியூருக்கு சென்று சிவனை தரிசிக்கப் போகலாம் என்றால், அதற்கு செல்வதற்கு கூட இரவில் எப்படி திரும்பி வருவது என்று உங்களுக்கு வழி தெரியவில்லை. ஆனால் ஒரு பாராளுமன்ற கட்டிடம் இருக்கிற பொழுதே ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிடத்தை நிறுவுகிறார். அதனுடைய திறப்பு விழாவிற்கு குருமகா சன்னிதானங்களை அழைக்கிறார். குடியரசுத் தலைவரை அழைக்கவில்லை. மகளிர் தினம் என்பதால் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான், இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒரு பழங்குடியின வகுப்பை சார்ந்த பெருமாட்டி. அந்த அம்மையாருக்கு அழைப்பு இல்லை. குருமகா சன்னிதானத்திற்கு அழைப்பு. தர்மபுர ஆதீனம் எல்லாம் அண்ணன் சேகர்பாபுவின் கட்டுப்பாட்டில் இருக்கிறவர் தான். அவன் தான் மோடிக்கு செங்கோல் கொண்டு கொடுத்தான். இப்போது அவனுடைய செங்கோலுக்கே ஆபத்து வந்து சேகர்பாபு தான் காப்பாற்றிவிட்டார். ஏதோ அவர் செக்ஸ் விளையாட்டு விளையாடியதாக அவரோடு உடன் வந்தவர்கள், உடன் இருந்தவர்கள் அந்த வீடியோவை வெளியிடுவோம் என்று சொல்லி, அதிலே பிஜேபி கட்சியினுடைய மாவட்ட தலைவர், அவன் பேரை கேட்டுக்கொள்ளுங்கள், அகோரம், அந்த அகோரம் சதி செய்து தர்மபுரி ஆதீனத்தை கைப்பற்ற துடிக்கிறான். காப்பாற்றி தந்தவர் சேகர்பாபு. முதலில் நான் பல்லக்கில் பயணம் செய்வேன் என்று அறிவித்தவர் தர்மபுரம் ஆதீனம்.
விடுதலை சிறுத்தைகளும் மனித உரிமை அமைப்புகளும் பல்லக்கில் பவனி வருவதென்பது அது மனித நாகரிகத்திற்கே அருவறுப்பானது. நேற்றைக்கு பல்லக்கில் நீங்கள் பயணித்திருக்கலாம், காலம் மாறியிருக்கிறது, உலகம் இன்றைக்கு உள்ளம் கையில் வந்துவிட்டது. வேர்ல்ட் இஸ் குளோபல் வில்லேஜ். இன்றைக்கும் பல்லக்கா அதை நிறுத்துங்கள் என்று சொன்ன பொழுது தர்மபுராதீனம் கேட்கவில்லை. நான் பல்லக்கிலேதான் பயணிப்பேன் என்றார் அண்ணாமலை. சொன்னார் அவர் பல்லக்கில் பயணிப்பதற்கு தடை இருக்குமானால் பல்லக்கை நானே சுமப்பேன் என்றார். அந்த தர்மபுராதீனத்தினுடைய மலிவான அரசியலுக்கு விலை போனவன் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ஆர் என் ரவி. அவரே தர்மபுராதீனத்திற்கு சென்றார். அவ்வளவு பரபரப்பான அரசியல்வாதியைப் போல அவர் நாடகம் போட்டார். திமுகவை காயப்படுத்துகிறவன் ரத்தம் சிந்தாமல் இருக்க முடியாது என்பதற்கு தர்மபுராதீனம் இன்றைக்கு ஒரு சாட்சி. என் பெருமைக்குரியவர்களே, இவர் செங்கோல் கொண்டு கொடுத்தார். புதிய பாராளுமன்ற கட்டிடம் திறக்கப்பட்டது. என் தாய்மார்களின் காலில் மாலையாக விழுந்து கெஞ்சி சொல்லுகிறேன், இந்தியாவினுடைய முதல் குடிமகள் ஒரு பழங்குடியின வகுப்பை சார்ந்த திரௌபதி முர்முக்கு அழைப்பில்லை. இவ்வளவு பெரிய மிலேச்சத்தனமான சர்வாதிகாரம், உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதியரசரை, நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகரை, நாடாளும் பிரதமரை, அதிகாரம் நிறைந்த உள்துறை அமைச்சரை, பதவி பிரமாணம் செய்து வைக்கின்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிற குடியரசுத் தலைவரை அலட்சியப்படுத்துகிறார்கள். என்ன அக்கிரமம்! இந்த அநியாயத்திற்கு முடிவு கட்டுவது யார்? இந்த அக்கிரமத்தை கேள்வி கேட்பது யார்? இந்தியாவில் ஜனநாயக சக்திகள் எல்லாம் சிதறி கிடக்கின்றன. இந்த அநியாயத்திற்கு முடிவு கட்டுவதற்கு யாரால் முடியும் என்றால் ஒருவரால் முடியும். கருணாநிதி பெற்றெடுத்த ஆண்பிள்ளை ஸ்டாலின் அதற்கு தயாராகிவிட்டார். அதை அவர் செய்தார். நான் அரசியல் பார்வையாளர்களுக்கு ஒன்றை உரக்கச் சொல்வேன். தேசிய அரசியலில் ஒரு வரலாற்று மாற்றத்திற்கு முகம் தருகிற அந்த பொறுப்பை இதுவரைக்கும் தேசிய தலைவர்களே செய்திருக்கிறார்கள். அந்த பொறுப்பை ஒரு மாநில கட்சியினுடைய தலைவர் செய்தார் என்றால் அந்த முதல் வரலாற்றை தொடங்கி வைத்தவன் அண்ணன் ஸ்டாலின் என்கிற காரணத்தினால் அவருடைய பிறந்த நாளை நாங்கள் மகிழ்ச்சியோடும் பரவசத்தோடும் கொண்டாடுகிறோம். அவருக்கு சுயநலம் இல்லை. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று மோடி பேசுகிறார். வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தவனெல்லாம் இன்றைக்கு அண்ணன் ஸ்டாலின் வீட்டு தாழ்வாரத்தில் காத்து கிடக்கிறான். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை. ஒரு ஆயிரங்காலத்து பயிர் என்றார் சேகர் பாபு. ஒரு பிரதம அமைச்சர் தன்னுடைய உயரத்தை மறந்து பேச எவ்வளவு செய்தி இருக்கு. திமுகவை அழித்தே தீர வேண்டும் என்கிறார் நாடாளும் பிரதமர். திரும்ப திரும்ப வருகிறார் தமிழ்நாட்டுக்கு. நீ திரும்ப திரும்ப வர வேண்டும். எல்லா தொகுதிக்கும் வந்தால்தான் எல்லா தொகுதியிலும் நாங்கள் வெற்றி பெறுவோம். ஒரு பிரைம் மினிஸ்டர், ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கணும். நீ ஜவஹர்லால் நேரு உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறவன், நீ பண்டிட் லால் பகதூர் சாஸ்திரி உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பவர், ஐசிஎஸ் பட்டம் பெற்று அதை அரபிக்கடலில் தூக்கி எறிந்துவிட்டு இந்தியாவினுடைய விடுதலை வேள்வியில் குதித்த ஒரார்ஜி தேசாய் உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பவர் நீ. சமூக நீதி என்கிற சராசரி மக்களினுடைய கனவுகளை நிறைவேற்றுவதற்காக
இந்தியாவின் பிரதமர் என்கிற மகுடத்தை தூக்கி தூர எறிந்துவிட்டு வீதிக்கு வந்த விஸ்வநாத் பிரதாப் சிங் ராஜகுடும்பத்து பிள்ளை, அவர் உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்திருக்கிறவன். நீ இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற டிஜிட்டல் வேர்ல்டு, இன்றைக்கு நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இதற்கு அகரம் எழுதியவர் ராஜீவ் காந்தி. அவர் உட்கார்ந்த இடத்தில் உட்கார்ந்திருப்பவன் நீ. இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்து 102 அணிசாரா நாடுகளுக்கு தலைமை வகித்து மொழி சார்ந்து ஒரு தேசம் விடுதலைக்கு எத்தனைக்கிற பொழுது, அந்த வங்க தேசத்தினுடைய விடுதலையை தன்னுடைய கருவில் சுமந்து பூமி பந்தில் ஒரு புதிய நாட்டை பெற்றுத்தந்த உலகத்தின் மிக புகழ் பெற்ற அயன் லேடி இந்திரா உட்கார்ந்த ஆசனத்தில் உட்கார்ந்திருப்பவன் நீ. உனக்கு தரம் இருக்கிறதா? ஒரு கட்சியை அழிப்பேன்னு பேசலாமா? வயல் என்றால் வரப்பு வேண்டும், வாய்க்கால் என்றால் கரை வேண்டும். முரண்டு பிடிக்கிற மாடு என்றால் மூக்கணாம் கயிறு வேண்டும். ஆளுங்கட்சி என்றால் எதிர்கட்சி வேண்டும். எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாதுங்கிற மிலேச்சத்தனத்திற்கு ஒரு பிரதமர் வந்திருப்பது இந்தியாவினுடைய சமீபகால சோகம். அவர் நந்தனத்துக்கு வருகிறார். எக்கச்சக்கமான கூட்டம் என்று அவர்கள் சொன்னார்கள். வந்தவன் சொன்னான், எனக்கு சொந்த ஊர் கல்கத்தா என்று. கல்கத்தாவிலிருந்து பிரதமரின் பேச்சை கேட்க ஒருத்தன் நந்தனத்துக்கு வந்தானா? பல்லடத்திற்கு வருகிறார், திருவரங்கத்திற்கு வருகிறார், ராமேஸ்வரத்திற்கு வருகிறார், அரிசல் முனைக்கு வருகிறார். பேரிடரும் வெள்ளமும் சூழ்ந்து இந்த சென்னை வாழத்தகுதியற்ற நகரம் என்று பேசுகிற நிலைமைக்கு ஆளான இந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்க ஒரு நாள் வந்தாயா? திக்கெல்லாம் புகழுகிற திருநெல்வேலி சீமைக்கின் மனத்திற்கும் குணத்திற்கும் காரணமாக இருக்கிற தாமிரபரணி உடைத்துக் கொண்டு ஊருக்குள் நுழைந்து 24 அடி உயரத்திற்கு ஊருக்குள்ளே திருநீர், பாதிக்கப்பட்ட மக்களை பார்ப்பதற்கு வந்தாயா? வரல. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அற்புதமான அமைச்சர், அவர் வந்தார், பார்த்துவிட்டு சென்றார். இந்தியாவினுடைய நிதி அமைச்சர் உலக பேரழகி நிர்மலா சீதாராமன் வந்தார், பார்வையிட்டு விட்டு சென்று விட்டார். ஒன்றிய அரசிடமிருந்து குழு வந்தது, தமிழக அரசின் நிவாரணங்கள் சரியான திசையில் பயணிக்கிறது என்று எங்களுக்கு சான்றிதழ் தந்துவிட்டு போனார்கள், அறிக்கை கொடுத்தார்கள். டிசம்பர் திங்கள் 19 எங்கள் முதல்வர் இந்தியா கூட்டணியில் கூட்டத்தில் கலந்து கொள்ள டெல்லி சென்ற நேரத்தில் ஒரே கல்லில் 2 மாங்காய் என்று நாடாளும் பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு 7:30 முதலமைச்சரை சந்திக்க நேரம் கொடுத்ததற்கு பிறகு 37,000 கோடி ரூபாய் வேண்டும் என்று சேதத்தை மதிப்பிட்டு பிரதமரிடத்தில் வேண்டுகோள் வைத்துவிட்டு முதலமைச்சர் வருகிறார். இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர், எல்லா அதிகாரமும் தனக்கே வேண்டும் என்று கருதுகிற அமித்ஷா, அவரை எங்கள் நாடாளுமன்ற குழு தலைவர் என்ன டி ஆர் பாலு அவருடைய உயரத்தை மறந்து, கழகத்தின் துணை பொதுச் செயலர் கனிமொழி உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துக் கொண்டு பேரிடர் நிவாரண நிதி தாருங்கள் என்று கேட்ட பொழுது, December 27 அந்த நிதியை விடுவித்து விடுகிறேன் என்று அமித்ஷா சொன்னதற்கு பிறகு நான் மேடைக்கு வருகிற இந்த நேரம் வரையிலும் ஒரு பைசா விடுவிக்கவில்லை.
பிஜேபி கட்சிக்காரன் ராமனுக்கு நாங்கள் கோவில் கட்டினோம் என்று சொல்லிவிட்டு ஓட்டு கேட்க உங்கள் வீட்டுக்கு வருவான். நான் கேட்கிறேன், எந்த ராமனை சொல்லுகிறாய் நீ? இப்பொழுது எதை பேசினாலும் சர்ச்சையாக்கி விடுகிறார்கள். அதிலும் சர்ச்சையிலே அடிக்கடி சிக்க வேண்டிய நிலைமை சேகர்பாபுவுக்குத்தான் வருகிறது. ஒரு அறைகூவலுக்கு மத்தியில் அவர் அறநிலைத்துறையை முன்னெடுத்து செல்லுகிறார். இந்த ஏழைகள் வாடுகிற நாட்டில் அயோத்தியில் ராமர் கோவில், ராமர் கோவில் கட்டக்கூடாதென்றோ குடமலுக்கு நடத்தக்கூடாதென்றோ திமுக சொல்லவில்லை. ஆனால் அந்த கோவில் கட்டுவதற்கு பின்னால் இருக்கிற வலி மக்களுக்கு தெரிய வேண்டாமா? பாப்ரி மஸ்ஜித் ஒரு பள்ளிவாசல் திட்டமிட்டு உடைக்கப்பட்டு கையர் நிலையில் இஸ்லாமிய மக்கள் கைவிடப்பட்டதற்கு பிறகு 25 ஆண்டு காலத்திற்கு மேலாக அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடந்ததற்கு பிறகு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது, பாபர் மசூதியை உடைத்தது தவறு. தீர்ப்பு என்ன எழுதினார்கள் என்றால், உடைக்கப்பட்ட பாபர் மசூதி உடைத்தவர்களுக்கே சொந்தம் என்றார்கள். இப்படி ஒரு வினோதமான தீர்ப்பை ஒரு வரலாற்று மாணவனாக நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், நான் என்றைக்கும் கேட்டதே இல்லை. உடைத்தவனுக்கே மசூதி சொந்தம். அந்த இடத்தில் ராமர் கோவில் கட்டிக்கொள்ளலாம். திருச்சியில் லலிதா ஜுவல்லரியில ஒரு திருடன் நள்ளிரவு நுழைகிறான். அவனுடைய பேர் திருவாரூர் முருகன். நுழைந்து நகையை எடுத்துட்டான். போலீஸ் அவனை கைது செய்து விட்டது. அவன் சிறைச்சாலையில் இருக்கிறான். அவன் அவனுடைய வக்கீலிடத்தில் சொன்னானாம், என்றைக்காவது ஒரு நாள் விடுதலை பெற்று நான் வெளியே வந்தாலும் லலிதா ஜுவல்லரி எனக்குத்தான் சொந்தமாகும் என்று. ஏனென்று கேட்டதால் சொன்னானாம், பாபர் மசூதியை உடைத்தவனுக்கே உரிமை என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிற பொழுது லலிதா ஜுவல்லரிக்கு நான் அதிபராக முடியாதா என்று ஆசைப்பட்டான் நாம் திருவாரூர் முருகன். இந்த நாட்டில் தீர்ப்பெல்லாம் இப்படிதான் இருக்கு. இன்னைக்கு அங்க ஒரு கோவில் கட்டிட்டாங்க. ஒன்று சொல்றேன், அந்த கோவில் கட்டி பிராண பிரதிஷ்டை செய்தார்கள். பிராண பிரதிஷ்டை செய்த பொழுது நாஞ்சில் சம்பத் உரக்க சொல்வேன், ராமன் பேரை உச்சரிப்பதற்கே மோடிக்கு தகுதி இல்லை. கூனி செய்த சதியால் கைகையை வாங்கிய வரத்தால் அவருடைய பட்டாபிஷேகம் நின்று போகிறது. 1000 பெண்கள் கவரி வீச, 1000 யானைகளும் குதிரைகளும் அணிவகுத்து வர, கோசலையின் அரண்மனைக்கு பெற்ற தாயிடத்தில் பட்டாபிஷேகத்திற்கு முன்னால் ஆசி வாங்குவதற்கு ராமன் வருவான் என்று கோசலை காத்திருந்தாள். 1000 பெண்களும் யானையும் வரவில்லை. கம்பன் சொல்லுகிறான், குலைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் உடையுமின்றி இழக்கின்ற விதிமுன் செல்ல தர்மம் என் இறங்கிய மலைக்குண்ட மறையான் மௌலிக வித்தரன் என்று கம்பன் பாடுவான். விதி பிடரியை பிடித்து ஆட்டுகிறது. ராமனுடைய மகுடம் சூறையாடப்படுகிறது. அவனுடைய தம்பிக்கு தாரை வார்த்து கொடுத்து விட்டு அவன் காட்டுக்கு போக வேண்டும் என்று தசரத மகாராஜா கட்டளை பிறப்பிக்கிறார். காட்டுக்கு போகிறான் ராமன். காட்டுக்கு போன ராமனை அங்கே வரவேற்றவன் யாரு தெரியுமா? குகன். குகன் யாரு தெரியுமா? ஷெட்யூல்டு ட்ரைப். என்ன கொண்டு கொடுத்தான் தெரியுமா? ராமனுக்கு மீனும் தேனும் கொண்டு கொடுத்தான். ராமனுக்கு கொண்டு போய் மீன் கொடுக்கலாமா? வாங்கினான் ராமன். இது அபச்சாரம் இல்லையான்னு கேட்டான் பக்கத்தில் இருந்தவன். இல்ல, அவன் மீன் கொண்டு வந்திருக்கிறான் என்றால் மீன் கடலின் ஆழத்தில் கிடைப்பது அவனுடைய அன்பின் ஆழத்திற்கு இந்த மீன் அடையாளம். தேன் மலையின் உச்சியில் எடுப்பது
அவனுடைய அன்பின் உச்சி, அவனுடைய அன்பின் உச்சிக்கு இந்த தேன் அடையாளம் என்று குகன் கொடுத்த தேனையும் மீனையும் அந்த ராமன் வாங்கி கொண்டான். அந்த குகன் ஒரு காட்டு வேடன், அவனை சகோதரனாக ஏற்றுக்கொண்டான் இதிகாச ராமன். என் பெருமைக்குரிய தாய்மார்களே, மனைவியை ராமனைப் போல பறிகொடுத்தவன் சுக்ரீவன். அவன் குரங்கினத்தை சார்ந்தவன். என்னுடைய மனைவி மீட்கப்படுவதற்கு முன்னால் உன்னுடைய மனைவியை மீட்டு தருகிறேன் என்று சுக்ரீவனுக்கு வாக்குறுதி கொடுத்து சுக்ரீவனை அங்கீகரித்தான் ஒரு குரங்கினத்தை பிறந்த சுக்ரீவனை இதிகாச ராமன். என் பெருமைக்குரியவர்களே, அரக்கர் குலத்தில் பிறந்தவன் விபீஷணன். உடன் பிறந்த அண்ணனுக்கு துரோகம் செய்தவன் விபீஷணன். உடன் பிறந்த அண்ணனுக்கு துரோகம் செய்த விபீஷணனை, காட்டிக் கொடுத்த விபீஷணனை, அரக்கர் குலத்தில் பிறந்தவனை இந்த நாட்டில் இலங்கை சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக்கி அழகு பார்த்தவன் ஸ்ரீராமன். நான் கேட்கிறேன், இன்னைக்கு உன் ஆட்சியில் பழங்குடி மக்களுக்கு மரியாதை இருக்கா? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை இருக்கிறதா? இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகத்திற்கு, பிராண பிரதிஷ்டைக்கு, பழனி தைப்பூசத்திற்கு அலை அலையாக, அணி அணியாக பக்தர்கள் திருச்செந்தூருக்கும் பழனிக்கும் படையெடுத்து செல்வார்கள். இரவு நேர காரில் பயணிக்கிற பொழுது அந்த பக்தர்களை நான் பார்ப்பேன். ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒரு வலி இருக்கும், ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும். பழனி ஆவினன்குடி பழனிக்கு சென்றால், அவனிடத்தில் முறையிட்டால் என் குறை தீரும் என்கிற நம்பிக்கையோடு அவன் நடந்து வருகிறான் காலில் செருப்பில்லாமல். சேகர் பாபுவுக்கு ஒரு செய்தியை நினைவூட்டுகிறேன். ராமர் கோவில் அயோத்தியில் அவன் கட்டியதற்கு காரணமே தமிழ்நாட்டில் வைணவத்தலங்களாக கருதப்படுகிற திருவரங்கத்திற்கும் சைவ திருத்தலங்களாக போற்றப்படுகிற ராமேஸ்வரத்திற்கும் ஈடில்லை. இந்தியாவிலேயே திருவரங்கத்திற்கு ஈடான கோவில் இந்தியாவில் வேற எங்கும் கிடையாது. ராமேஸ்வரத்தை மாதிரி ஒரு கோவில் இந்தியாவில் எங்கும் கிடையாது. இதற்கு போட்டியாக வட இந்தியாவில் ஒரு கோவில் கட்ட வேண்டும் என்றுதான் அயோத்தியில் ராமர் கோவில் கட்டியிருக்கான். இந்த பழனி தைப்பூசத்திற்கு பழனிக்கு போகிற பக்தர்கள் அலையலையாக போகிறார்கள், காலில் செருப்பில்லாமல் போகிறார்கள், நள்ளிரவிலும் பயணித்து நடந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி, தாராபுரத்தை சார்ந்த அன்வர் அலி என்கிற பெரியவர் பாய் வியாபாரம் செய்கிறார். அவர் பாய் தான், வியாபாரமும் பாய் தான். பாய் வியாபாரம் செய்கிறார். காலையில் 7 மணிக்கு தொடங்கி 11 மணி வரைக்கும் கடையில் இருக்கிறார். 65 பிளக் பாயின்னு பொருத்தினர். எதுக்கு? பாதசாரிகளாக வருகிற பழனிமலைக்கு வருகிற பக்தர்களுக்கு இந்த செல்போன்ல சார்ஜ் ஏற்றுறதுக்கு 65 பிளக் பாயிண்ட் யார் போட்டது? தாராபுரத்தை சார்ந்த அன்வர் அலி. பழனி தைப்பூசத்திற்கு முருகா என்கிற திருநாமத்தை உச்சரிப்பவனுக்கு ஒரு முஸ்லீம் அவனுடைய செல்போனுக்கு பிளக் பாயிண்ட் பொருத்துவதற்கு முன் வருகிறார் என்றால், இதற்கு பெயர் தான் தமிழ்நாடு, இதற்கு பெயர் தான் எங்கள் பண்பாடு. ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர், ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர்ல தண்ணீர் அகமது என்று ஒருவன் துவாரகா பீடத்திலிருந்து புனித நீர் எடுத்து அயோத்தி கோவிலுக்கு அனுப்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீரில் இருந்து இந்தியாவிற்கு போஸ்டல் அஞ்சல் சேவை கிடையாது. ஆனால் துவாரகாபீடத்தில் இருந்து எடுக்கப்பட்ட புனித நீரை அயோத்திக்கு கொண்டு சேர்ப்பது எப்படி என்று அவர் யோசித்த பொழுது, அஞ்சல் சேவை மறுக்கப்பட்ட நிலையில் அவருடைய மகள் லண்டனில் இருக்கிறாள், அவருடைய பெயர் மஹரீம்.
லண்டனில் இருக்கிற மகளுக்கு அனுப்பி, லண்டனில் இருக்கிற மகள் லண்டனில் இருக்கிற ஒரு காஷ்மீர் பண்டிட்டில் அந்த புனித நூரை கொடுத்து பிரதிஷ்டைக்கு பயன்படுத்த சொல்லுங்கள், எங்க வாப்பா அனுப்பி வச்சதுன்னு மகரிப் சொல்லுகிறாள். இதுதான் இந்தியா. இந்தியாவுக்கு ஆபத்து வந்துடும். அதுக்கு தான் இந்தியா கூட்டணின்னு நாங்கள் ஒரு கூட்டணியை செட் பண்ணி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகிட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சிச்சு, தொகுதி பங்கீடு செய்தச்சு, மறுமலர்ச்சி திமுகவுக்கு தொகுதி பங்கீடு முடிஞ்சு போச்சு, இந்திய கம்யூனிஸ்டுக்கு முடிஞ்சிச்சு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு முடிஞ்சிச்சு. இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வலிமையோடும் இருக்கிறது. ஆனால் அந்த கூட்டணி கதவு திறந்தே இருக்குங்கிற அமித்ஷா ஜெயக்குமார் சொல்லுகிறான் கதவை சாத்திட்டம்னு. அவனுக்கு கதவே கிடையாது, கதவை சாத்திட்டம்ங்கிறான். இப்ப அண்ணாமலை சொல்லுகிறார் கதவு மட்டுமல்ல ஜன்னலும் திறந்திருக்குங்கிறான். ஜன்னலும் திறந்திருக்குன்னு இன்னைக்கு சொன்ன அண்ணாமலை நாளைக்கு கக்கூசும் திறந்திருக்குன்னு சொல்லுவான். இன்னைக்கு திரிசங்கு சொர்க்கத்தில் பிஜேபி கட்சி நிற்கிறது. ஏதோ ஆட்சிக்கு வந்துடுறது மாதிரியும், அவர் தான் இன்னும் பிரதமர் மாதிரி சில பேர் பேசிட்டு இருக்கான். சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களை எல்லாம் விலைக்கு வாங்கிட்டான். இவ்வளவு பெரிய ஏற்பாடு, இந்த பேச்சை ஏதாவது ஒரு தொலைக்காட்சி, இந்த இந்த மேடையினுடைய எழிலார்ந்த அழகு, பெரியார் அண்ணா கலைஞர் அண்ணன் ஸ்டாலின் உதயநிதியினுடைய மின்சார ஒளியில் மின்னுகிற இந்த கண்கொள்ளா காட்சி நாளைக்கு ஒரு தொலைக்காட்சியில் முழுசுவா போடுவானா? போடமாட்டான். ஆனா இந்தியாவில் அவர் தான் பிரதமர்னு திருப்பியும் சொல்றான். அதுக்கு இன்னைக்கு 100 ரூபா உங்களை ஏமாத்துறதுக்கு கேஸ் சிலிண்டருக்கு விலை குறைச்சிருக்கான். ஒரு கழுதைக்கு முதுகில் அழுக்கு துணியை கெட்டி சுமந்து ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போகிறான். கழுதையால் சுமக்க முடியலை, அதுக்கு கால் நொண்டுது, கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருக்குது. கழுதை மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது. அப்போ அந்த கழுதையை கொண்டு போகிறவன் மேலே இருந்து ஒரு டவ்வலை மட்டும் எடுத்து கீழே போட்டுட்டு சுமையை இறக்கியாச்சுன்னு கழுதை ஏமாத்தினது மாதிரி உங்களை கழுதேன்னு நினைச்சிட்டு 100 ரூபா குறைச்சி இன்னைக்கு ஏமாத்த பார்க்கிறான். நாங்கள் கழுதை அல்ல, நாங்கள் கற்பூர புத்தி உள்ளவர்கள். எங்கள் காலை வாரவதற்கு நீ எத்தரிக்கிறாய்? உன்னுடைய 6 கால்களை வெட்டி சாய்ப்பதை தவிர இந்த யுத்தத்தில் எங்களுக்கு வேறு நோக்கம் இல்லை என்பதை வருகிற யுத்த காலத்தில் நீங்கள் தீர்ப்பாக எழுதுங்கள். அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் பரிசாக என்ன கொடுப்பது என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்றும் கொடுக்க வேண்டாம். உதய சூரியன் சின்னத்தில் முத்திரையிட்டு காரும் கடலும் பாரும் பருதியும் வானமும் சந்திரனும் இருக்கிறவரை இன்பத் தமிழகத்தில் திமுக ஆட்சிதான். இன்னும் 25 ஆண்டுகளுக்கு ஸ்டாலின் தான் முதல்வர் என்பதை அவருக்கு பரிசாக தாருங்கள் என்று கேட்டு, இன்னும் நான் பேச ஆரம்பித்தால் என் செல்வாக்குக்கே ஆபத்து வரும் என்கிற காரணத்தால் விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.